கருப்பு வெள்ளை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான், மாவிலை தூரணம் ஆடிடக் கண்டான், மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் பாடிய அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் மனதில் பசுமையாக இருக்குது. ஆனால் டி எம் சவுந்தரராஜன் தன்னுடைய மகள்களோட திருமண கோலத்தை இந்த முறையில் பார்க்க நினைச்ச நேரத்தில் நெருடலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. மூத்த மகள் சித்திரலேகாவிற்கும் அடுத்த பெண்ணான சந்திரிகாவிற்கும் திருமணம் செய்ய நினச்சி ரெண்டு வரன்களை தேர்ந்தெடுத்து மதுரையில் நடக்க இருந்த திருமணத்திற்கு நாள் குறித்து ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பரபரப்போடு டிஎம்எஸ் மதுரைக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம் எம்ஜிஆர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு. அடிமை பெண்ணுக்கு பாடல் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தன்னோட நிலையை சொன்னார் டிஎம்எஸ். பிறகு எம்ஜிஆரே டிஎம்எஸ் கிட்ட பேசினார், நான் இப்போ இங்கே பாடினாலும் என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும், நான் வந்து பாடுறேனே அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் விடுறதா இல்லை, முழு ஈடுபாடு இல்லாமல் பாடி டிஎம்எஸ்க்கு பழக்கம் இல்லை. எம்ஜிஆர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகளை தள்ளி போட்டுக்கலாம், ஆனால் அது சாத்தியம் இல்லை. இப்போதைக்கு வேறு யாரையாவது பாட வச்சுருங்க, நான் வந்து ட்ராக் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் டிஎம்எஸ். அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஏதோ முடிவுக்கு வந்திருந்தார். சவுந்தரராஜனை எப்படியாவது பணிய வைக்கணும், ஆனால் அப்போ இருந்த அவசரத்தில் சவுந்தரராஜனுக்கு பணிந்து போக முடியலை. திருமண வேலைகளை கவனிக்க சவுந்தரராஜன் மதுரைக்கு விரைஞ்சார். மதுரை மணல்மேட்டில் காலியாக இருந்த பிஎஸ்எம் மோகன்ராம் சாயப்பட்டுற டிஎம்எஸோட குடும்ப திருமணத்திற்காக திருமண மண்டபமாக உருவெடுத்துச்சு. திருமணத்தை சிறப்பித்த பிரமுகர்களில் தலைமையானவர் அன்றைய தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள். இந்த திருமணம் நடந்து முடிந்த அடுத்த மாதம் சென்னை நியூ உட்லாண்ட்ஸில் ஒரு வரவேற்பு ஏற்பாடு செஞ்சார் சவுந்தரராஜன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் உட்பட பல நட்சத்திரங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, டிஎம்எஸ் பாடிட்டு தான் போகணும்னு எம்ஜிஆர் அடம் பிடிச்சாரே, அந்த அடிமைப்பெண் பாடல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? புது பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாட வைக்கிறது அப்படின்னு கேவி மகாதேவனோட பேசி எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டார். செய்தியை பத்திரிகையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டார் சவுந்தரராஜன். ரெக்கார்டிங் நடக்க வேண்டிய நாளில் எஸ்பிபிக்கு நல்ல காய்ச்சல், அவரால் வர முடியலை. கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போட்டுட்டு வா அப்படின்னு சவுந்தரராஜன் நிர்பந்தப்படுத்திய எம்ஜிஆர் எஸ்பிபியோட காய்ச்சல் முழுமையாக தீர்வு வரைக்கும் காத்திருக்க தயாராக இருந்தார். சவுந்தரராஜன் அவர் நிர்பந்தப்படுத்தியது கால அவசரத்தோட காரணம் இல்லை, ஆளை பணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். எஸ்பிபியோட உடம்பு தேர்ற வரைக்கும் காத்திருந்து அப்புறமா ஆயிரம் நிலவே வா அப்படிங்கிற பாடலை சுசிலாவோட பாட செஞ்சார் எம்ஜிஆர். இந்த நிலையில் ஏவிஎம்மில் ஒரு பாடல் பதிவுக்காக சவுந்தரராஜன் போயிருந்தார். அப்போது ஸ்டூடியோவில் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எம்ஜிஆருக்கு சவுந்தரராஜன் மேலே கோபமா, இனிமேல் எம்ஜிஆர் படங்களுக்கு சவுந்தரராஜன் பாட்டு கிடையாதான், என்னென்ன என்ன ஆச்சு, பல பேர் துக்க விசாரித்தாங்க என்ன பண்ணுவார் சவுந்தரராஜன். அன்னைக்கு சிவாஜி நடித்த எங்கள் ஊர் ராஜாவுக்காக யாரை நம்பி நாம் பிறந்த போங்கடா போங்க அப்படிங்கிற பாடலை ரொம்ப உணர்ச்சிகரமாக பாடிட்டு வந்தார். எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பின்னணி பாடகர் வருவதற்கு எம்ஜிஆர் காரணமானார் அப்படின்னு டிஎம்எஸ் பின்னாளில் சொன்னது நினைவிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் கெட்டிக்காரர், எதையும் திட்டம் போட்டு படிப்படியாக நிறைவேற்றுவதில் வல்லவர். சவுந்தரராஜன் மேலே கோபம் கொண்டிருந்தாலும் அவரை ஒரேடியாக ஒதுக்கலை. விநியோகஸ்தர்கள் கூட எம்ஜிஆர் பாடல்களை புது குரல்களில் ஏற்க தயாராக இல்லை. எஸ்பிபியை அறிமுகப்படுத்திய அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆரின் மற்ற பாடல்களை எல்லாம் டிஎம்எஸ் தான் பாடினார். தாயில்லாமல் நான் இல்லை, ஏமாறாதே ஏமாற்றாதே, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல சொல்ல நினைத்த கருத்துக்கள் சவுந்தரராஜன் குரலில் வந்துச்சு. இதுக்கிடையில் தான் என்ன தான் உயிரை கொடுத்து பாடினாலும் நடிகர்கள் தன்னுடைய பங்களிப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை அளிக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் சவுந்தரராஜனை வருத்திக்கிட்டு இருந்துச்சு. இசை நிகழ்ச்சிகளில் அவர் அந்த வருத்தத்தை எல்லாம் வெளியிட்டார். எம்ஜிஆர் பாடல் பாடுங்க, சிவாஜி பாடல் பாடுங்க அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகமாக கேட்கும்போது அவை நான் பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் டிஎம்எஸ். பாடல்களை கம்பீரமாகவும் உணர்ச்சியோடும் பாடக்கூடியவர், தன் மனக்குறைகளை தங்கு தடையின்றி வெளியிட்டார். ஆனால் திரையுலகில் முதன்மை பெறுபவர்கள் நட்சத்திர நடிகர்கள் தான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் பல சுவையான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். சினிமாவின் வரலாறு, முக்கிய நிகழ்வுகள், சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.